Hello students, welcome to Max and Tamil channel. 10th standard Max relations and functions. Example 1.8. If set x equal to minus 5, 1, 3, 4. Set y equal to a, b, c. Then which of the following relations are functions from capital X to capital Y? R1, R2, R3 kuduthirukanga. Adhellam functions nu kuduthirukanga. R1. Diagram namma dhaan varayanum. Avanga R1 kuduthirukanga. Minus 5, a, 1, a, 3, b. Idha nama map pannanum. Na solradha nalla kavaninga. XY ku podra arrow diagram. X la enala irukudhu. Minus 5, 1, 3, 4. Ella eludhanum. Y la inga enala irukku. A, b, c. R1, R2, R3. L 3 ku me podra arrow diagram. X la irukka value. Y la irukka value. Va appadiye eludhanum. Minus 5, 1, 3. 4 in the elements belongs to X. A, B, C belongs to Y. Chari, R1 le inner relations kuduthirukanga. Minus 5 map to A. Minus 5 map to A. 1 is map to A. 3 is map to B. Appa idu function. Adin kekanga. Function madri irunda madri irukum. But X la oru element 4. 4 ku edhaadu mapping irukka illa. This is the image. இருக்கா இல்ல இதுல எல்லாமே கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும் y ஓட மேப் ஆயிருக்கணும் அப்ப எப்படி எழுதணும் an element 4 belongs to x does not have an image in y இதுக்கு ஒரு இமேஜ் வந்து y ல இல்ல therefore r1 is not a function புரிஞ்சச்சாமா அவ்ளோதான் அப்புறம் r2 minus 5, b 1, b 3, a 4, c அதே மாதிரி xy இத போட்டுக்கணும் arrow diagram போட்டுக்கோங்க set x set y குறிய என்ன செஞ்சுக்கோங்க arrow diagram அதுல என்னென்ன elements எல்லாம் இருக்குதுங்கறத போட்டுக்கோங்க இப்போ எதுக்குலாம் மேப் ஆயிருக்கு -5, b அப்புறம் 1, b அப்புறம் 3, a 4, c இதுல இருக்க எல்லாத்துக்குமே இதோட இதுக்கு இமேஜ் இருக்குதா இருக்குது அப்ப இது ஃபங்ஷன் அப்ப எப்படி எழுதணும் ஈச் எலிமெண்ட் ஆஃப் x x ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஹஸ் an யூனிக் இமேஜ் இன் y தேர்ஃபோர் r2 இஸ் a ஃபங்ஷன் புரிஞ்சுச்சா இதுல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் இது y ல இருக்குது தேர்ஃபோர் r2 இஸ் a ஃபங்ஷன் ஈச் எலிமெண்ட் ஆஃப் x ஹஸ் an யூனிக் இமேஜ் இன் y தேர்ஃபோர் r2 இஸ் a ஃபங்ஷன் இப்போ தேர்ட் r3 கவனிங்க அதே மாதிரி போட்டுக்கோங்க டயகிராம் போட்டுட்டு அது ரிலேஷன் R3 இல்லையா மைனஸ் 5, a 1, a 3, b 4, c அப்புறம் திரும்பி என்ன வந்திருக்கு 1, b இப்போ இது ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கணும் ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1 இருக்கு இல்லையா எக்ஸ்ல 1 வந்து எக்ஸ்ல இருக்கு இதுக்கு எத்தனை இமேஜ் இருக்கு A, B, 1 வந்து A ஓடையும் மேப் ஆயிருக்கு, B ஓடையும் மேப் ஆயிருக்கு. அப்ப an element 1 belongs to X has two images, A and B. A is belongs to Y, B யும் belongs to Y. அப்போ R3 is not a function. ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி கொடுக்குறேன். எப்படி ஃபங்க்ஷனா இருக்கும்னா, the greater than ஒரு டயக்ராம்ல வந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் தான். பாருங்க இப்படி greater than அப்படின்னு வர்ற இடம்லாம் ஃபங்க்ஷனாக இருக்கும் பட் இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்கணும் இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்கணும் ஆனால் கிரேட்டர் தேன் இந்த மாதிரி வந்தால் அது ஃபங்க்ஷன் அதே இது இந்த மாதிரி வர்ற இடம் ஃபங்க்ஷனாகவே இருக்காது இப்போ பாருங்க இப்போ இப்படி இருந்தால் ஓகே இப்போ இது எப்படி இருக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு ஒன் ஹேஸ் டூ இமேஜஸ் அப்போ டயக்ராமில் இப்படி இருந்தா அது எப்பவுமே நாட் அ ஃபங்க்ஷன் சப்போஸ் டயக்ராம் கொடுத்து நமக்கு கேட்டால் கூட நம்ம அந்த டயக்ராமை பார்த்து உடனே என்ன செய்யலாம் எழுதலாம் ஓகேயா திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்